வணக்கம், வெல்கம் பேக் டு இந்தியன் மணி டாட் காம். நான் உங்களோட சனாராம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் கண்டிப்பாக டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வந்து நமக்கு இருக்கணும். அப்போ தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளால் எடுக்க முடியும், ரிஸ்க்கும் கம்மியாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ பண்ணுறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து அலோகேட் பண்ணுறப்போ, ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறப்போ நாம் ரொம்பவே தெளிவாக டைவர்சிஃபை பண்ணி அலோகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், கரெக்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறப்போ. அது எப்படி எப்படி டிசைட் பண்ண முடியும், எங்கே எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, நம்ம ஏஜ் என்ன, நம்ம எவ்வளோ ரிஸ்க் வந்து எடுக்கலாம், நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யங் பர்சன் அப்படின்னா அவங்க கூடுதல் ஈக்விட்டிலையும் கம்மியாக டெட்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 80% ஈக்விட்டி, 20% டெட்டில் போடலாம். இதுவே ரிட்டையர் ஆகிற போக ஒரு பர்சன் அப்படின்னா அவங்க அதை மாற்றி உல்டாவாக போடணும். அதாவது 80% வந்துட்டு டெட்லையும், 20% ஈக்விட்டிலையும் வந்து போடலாம். ஸோ இங்கே ரிஸ்க் கம்மி, ஏன்னா டெட்டில் நிறையா போடுறாங்க, ஈக்விட்டியில் கம்மியாக போடுறாங்க. இங்கே ரிஸ்க் ஜாஸ்தி எடுக்க முடியும், அதனால் ஈக்விட்டியில் ஜாஸ்தி போடுறாங்க, டெட்டில் வந்து கம்மியாக போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணணும். இது மெயின் டைவர்சிஃபிகேஷன். இதுக்குள்ளே ஈக்விட்டிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் மூணுலையுமே வந்து போட்டுக்கணும், ஒரே இடத்துல வந்து போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஒரு டைவர்சிஃபிகேஷன் வந்து இருக்கணும். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப்னு போடுறோம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரே மாதிரி ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பைசா விளக்கறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வாலட்டைலாக ஆகுது மார்க்கெட் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த ரியாக்ஷன் வந்துட்டு மாறுறதுக்கு ஒரு ஒரு இடத்துலேருந்து வேறு மாதிரி ரியாக்ஷன் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் வந்து டைவர்சிஃபைடாக இருக்கணும். ஸோ டைவர்சிஃபைடாக இருக்கான்னு நீங்கள் வந்து பார்க்கணும். இது நம்மளோட செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, டைம் ஹாரிசான்ஸ் டைவர்சிஃபை பண்ணியிருக்கணும். அதாவது ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் ரெண்டுக்குமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ண முடியும். இது நம்மளோட தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஏஎம்சிஸ், அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரே தான் இருந்தாங்கன்னா எல்லா சுச்சுவேஷனுக்கும் அவங்க ஒரே மாதிரி தான் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாம் வந்து டைவர்சிஃபை பண்ணி இங்கே போடணும். அதாவது மல்டிபிள் இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் வாலடைல் ஆச்சுன்னா இவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம், இவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு டைவர்சிஃபை பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபோர்த் பாயிண்ட், டிஃப்ரெண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் நமக்கு வந்து வேணும். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டர்லைங் பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணியிருப்பாங்க, ப்ரீ செட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை டைவர்ஸிஃபை பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் நம்மளோட ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு மேலே டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தனியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் A to Z வந்து படிக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இருக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து இருக்குது, லோன்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் வந்து இருக்கும். என்ன க்வெஸ்சன்ஸ்னாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் அங்கே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சு கிளம்புறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.